பல பேர் ஜெர்மன் ஷெப்பர்டை ஃபர்ஸ்ட் மனுஷ்க்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அது காரணம் ஜெர்மன் ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அக்ரெசிவான டாக், அதிகம் ஷெட் பண்ணக்கூடிய டாக், அண்ட் அதோட எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதிகமாக எக்ஸசைஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் சில விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் மனுஷ் கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் பதறுவாங்க, அப்புறம் அது சரியாக வளர்க்காம கதருவாங்க. அதே சமயம் ஜெர்மன் ஷெப்பர்ட் ஒரு காயிண்டாகவும் இருக்கிறதுனால அதுக்கு ட்ரைனிங் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஏதோ ஒரு சமயத்தில் நம்மளும் எதிர்பார்க்காத ஒரு எதிரியாக அது நம்மளுக்கு மாறிடும். அப்புறம் சரியாக வளர்க்காத பாவதுக்கு நம்மளை கண்ணாப்பின்னு கழிச்சு வச்சு அது ஓடிடும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தான் ஃபர்ஸ்ட் மனுஷ்க்கு அதை அதிகமாக சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. அதே சமயம் ஜெர்மன் ஷெப்பர்ட் வளர்க்கக்கூடிய ஓனர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஈஸி ட்ரெயினபிள் டாக். இதை பயன்படுத்தி அதை நம்ம கரெக்டாக ட்ரெயின் பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் எக்ஸசைஸ் கொடுக்கறதுக்கும் எனக்கு டைமும் இருக்கு, மனசும் இருக்கு, நினைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மனசாக இருந்தோம்னா தாராளமாக அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் நம்ம வாங்கலாம்.